ஆடி மாத ராசி பலன். ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமரி சிதீமஹி தன்னோ துர்க்கி பிரசோதயாம். வணக்கம். உங்கள் ஜோதிடர் மகாராஜன் பேசுகின்றேன். ஆடி மாதம் பற்றி பார்ப்போம். ஆடி மாத ராசி பலன். இந்த ஆடி மாதத்தில் சூரியன் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி பயணத்தை தொடர்ந்து வடக்கிலிருந்து பயணத்தை முடித்து கொண்டு உத்தராயண காலம் என்ற பெயரில் முடித்து கொண்டு திரும்பவும் தெற்கு நோக்கி பயணத்தை தொடங்குவது தசாயன காலம் என்ற பெயரில் வழங்கப்படுகிறது. இதை ஆடி மாதம் என்கிறோம். இந்த ஆடி மாதத்தில் சூரியன் கடகராசியில் சஞ்சரிப்பார். இன்னும் சூரியன் 30 நாட்களுக்கு கடகராசியிலேயே சஞ்சரிப்பார். இந்த ஆடி மாதத்தை ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற பழமொழியும் உண்டு. விவசாயிகள் இந்த மாதத்தில் பயிர்களை விவசாய நிலங்களை சீர் செய்து ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற பழமொழிக்கேற்ப பயிரிடுவார்கள். அதனால் இந்த ஆடி மாதம் சிறப்பான மாதமாகும். ஆடி மாதம் பீடுடை மாதம் என்றே சொல்வார்கள். அது அப்படியல்ல, பீடுகளை நீக்கும் மாதம் என்று பொருள். இந்த ஆடி மாதத்தில் பிரசித்தி பெற்ற அம்மன் கோவில்களில் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். இது கொரோனா காலம் என்பதால் அவை சாத்தியமில்லை. ஆதலால் நம் இல்லங்களிலேயே அம்மனை வழிபட்டு அபிஷேக ஆராதனை செய்து வழிபடுவது சிறந்த நற்பலனை தரும். இந்த ஆடி மாதத்தில் கிரக நிலையில் எப்படி அமைகிறது என்று பார்ப்போம். இந்த மாதத்தில் சூரியன் கடகராசியிலும் சந்திரன் தொடர்ந்து மாறிக்கொண்டிருப்பதால் சந்திரனை பற்றி பேச வேண்டியதில்லை. அடுத்து செவ்வாய். இந்த செவ்வாய் இந்த மாதத்தின் கடைசி வரை மீனராசியிலேயே அமர்ந்திருப்பார். அடுத்து புதன் மிதுனத்தில் ஆட்சி பெற்று அமர்கிறார். அதனோடு ராகுவும் அமர்ந்திருக்கின்றனர். சுக்கிரன் ரிஷபராசியில் ஆட்சி பெறுகிறார். குரு தனுசில் வக்ரநிலை என்ற பெயரில் தனுசிலேயே ஆட்சி பெறுகிறார். அதனுடன் சனியும் கேதுவும் அமர்ந்திருக்கின்றனர். ஆடி மாத பலன்களை பற்றி பார்ப்போம். கன்னிராசி ஆடி மாத பலன்கள். ஆடி மாதத்தில் அம்மியும் பறக்கும் என்பார்கள். இது ஆணி பிற்பகுதியிலையும் ஆடி பிற்பகுதியிலையும் காத்தடிக்கும். இந்த ஆடி மாதத்தில் பல விசேஷ தினங்களும் உண்டு. ஆடி அமாவாசை, ஆடி பெருக்கு, கருட பஞ்சமி, ஆடி பூரம் இவைகளெல்லாம் இந்த மாதத்தில் வருகின்ற விசேஷ தினங்கள். வரும் 20ஆம் தேதி ஆடி அமாவாசை அன்று முதியோர்கள் பிதர்களுக்கு தர்ப்பணம் மறவாமல் கொடுங்கள். இந்த ஆடி பெருக்கன்று அதாவது இளந்தம்பதியினர்களை பிரித்து வைப்பாங்க. ஆடியில் குழந்த பிறந்தால் ஆடி மாதம் 18ஆம் பெருக்கு. இந்த ஆடி 18ஆம் பெருக்கு அதாவது இளந்தம்பதியினர்கள் இந்த ஆடி மாதத்தில் பிரித்து வைப்பாங்க. ஏன்னா ஆடியில் சேர்ந்தால் சித்திரையில் குழந்தை பிறக்கும். சித்திரையில் குழந்தை பிறந்தால் தாய் தந்தைக்கு ஆகாது என்று ஜோதிடர்கள் விதிகள் சொன்னாலும் விஞ்ஞான கூற்றுப்படியும் அதுதான் உண்மை. ஏன்னா சித்திரை மாதத்தில் கடுமையான வெயில். அந்த வெயில் காலத்தில் குழந்தை பிறந்தால் தாய்க்கும் சேய்க்கும் ஆகாது. அதனால் ஆடி மாதத்தில் பிரித்து வைப்பாங்க. இந்த ஆடி மாதத்தினுடைய கன்னிராசி கிரக நிலைகள் என்று பார்க்கும் பொழுது கன்னிராசியினுடைய ராசிநாதனாகிய புதன் ராசிக்கு 10ஆம் இடத்தில் ஆட்சி பெறுகிறார். அப்போ ராசிநாதன் ஆட்சி பெறுவது என்பது மிகுந்த யோகம்தான். ஆனாலும் அவரை சனி பார்வையும் செவ்வாய் பார்வையும் பெறுவதால் இந்த ராசிக்காரர்களுக்கு தற்போது உடல்நலத்தில் சிறு சிறு தடங்கள் ஏற்படலாம், தொந்தரவுகள் ஏற்படலாம்.
அதனால் உடல்நலத்தை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இதுவரை வைத்திய செலவுகள் செய்தவர்கள் மேலும் வைத்திகள் செலவுகள் வராத அளவிற்கு உடல்நலத்தை பேணி காக்க வேண்டும். ராசிக்கு இரண்டாம் இடத்து அதிபதியான சுக்கிர பகவான் தனது ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பெறுவது என்பது மிகப்பெரிய ராஜயோகம். தனாதிபதியும் பாக்கியாபதியுமான சுக்கிர பகவான் ஒன்பதில் ஆட்சி பெறுவது என்பது தனயோகத்தை மிகுந்த பலன்களை கூட்டித்தரும். தனவரவு மேம்படும், குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும், நிம்மதி மேலோங்கும், வருமானங்கள் கூடும், குடும்ப ஒற்றுமை மேலோங்கும், கணவன் மனைவிக்குள்ளிருந்த பிரச்சனை அகலும். உற்றார் உறவினர் இவர்களிடம் மிகுந்த இவர்களால் மிகுந்த நன்மைகள் ஏற்படும். ராசிக்கு நாடாம் இடத்தில் சனி அமர்ந்திருந்தாலும் அவர் அஷ்டமத் சனியாக வரும் டிசம்பர் மாதம் வரை இருந்தாலும் அவருடன் குரு பகவான் அமர்ந்திருப்பதால் பல சிக்கல்களிலிருந்தும் இன்னல்களிலிருந்தும் அவர் தற்காத்து கொள்ள வைப்பார். அவருடன் கேதுவும் அமர்வதால் சில சங்கடங்களை கொடுத்தாலும் குரு பகவான் ஆட்சி பெறுவதால் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள், செலவுகள், கஷ்ட விரயங்கள், கடினமான பிரச்சனைகள் இவை அனைத்தும் இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு மேல் ஓரளவு கட்டுக்குள் வரும். ராசிநாதனுடைய கிரகத்தோடு ராகு பகவான் வீற்றிருப்பதால் ராகு பகவானையும் குரு பார்வை பெறுவதால் நற்பலன்களை மேலும் அதிகரிப்பதற்கு ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு மாதமாக இது அமைகிறது. ராசிக்கு மூன்றாம் இடத்துக்குரிய செவ்வாய் இந்த ராசிக்கு சுக்கிர பகவான் பலமுடன் அமர்ந்திருப்பது சுபோகத்துக்கு குறைவில்லை என்று சொல்லலாம். ஆதலால் குடும்ப வாழ்க்கை என்பது மிகவும் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை மேலோங்கும். குடும்பத்தில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் அகலும். பிள்ளைகள் கல்வியில் ஓரளவு பலம் பெறுவார்கள். உயர்கல்வி பெறுவோர் ஓரளவு நற்பலன் உண்டு. மேலும் இந்த ராசிக்கு சூரியன் என்று கடகராசியில் அமர்ந்திருப்பது, அதாவது விரையாதிபதி லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். விரையாதிபதி லாபஸ்தானத்தில் அமர்வது விரயங்களை தந்தாலும் சுக்கிரன் பலமுடன் இருப்பதால் லாபங்கள் கூடி வரும். சுப நிகழ்ச்சி நடத்துவது என்பது இம்மாதம் இறுதிக்கு மேல் சிறப்பாக அமையும். மேலும் உத்தியோகஸ்தர்கள் இவர்கள் கவனம் இருப்பது நல்லது. சக ஊழியர்களிடமும் மேல் அதிகாரிகளிடமும் கவனமுடமும் செயல்பட வேண்டும். தொழில் புரிவோர் தனக்கு கீழ் பணிபுரிவர்களிடம் மிகவும் கவனமுடன் நடந்து கொள்ள வேண்டும். தொழிலில் சில மாற்றங்களை தந்தாலும் புதிய மாற்றங்களை இம்மாதம் 12ஆம் தேதி வரை தவிர்ப்பது நல்லது. மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறந்த மாதமாக இது கருதப்படுகிறது. மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு மறுபடியும் 12ஆம் தேதிக்கு மேல் சூரியன் லாபத்தில் அமர்வதால் லாபங்களை நிறைய கொடுத்தாலும் சில விரயங்களையும் தருவதற்கு இந்த மாதம் அமைகிறது. இதனால் சுப செலவுகளை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ள இந்த மாதம் சிறந்த மாதமாக கருதலாம். மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு ஆகாத நாட்கள் என்று பார்க்கும் பொழுது 7, 8, 9 போன்ற நாட்கள் இவர்களுக்கு ஆகாத நாட்கள். சுப நாட்கள் என்று பார்க்கும் பொழுது 9, 11, 13 ஆகிய நாட்கள் இவர்களுக்கு சுப நாட்களாகும். அதிர்ஷ்ட நிறம் என்று பார்க்கும் பொழுது வெண்மையும் கருப்பு நிறமும் இவர்களுக்கு அதிர்ஷ்ட நிறங்களை தரும். இவர்களுக்கு இந்த மாதத்தில் வரும் அமாவாசையன்று பிதர்களுக்கு தர்ப்பணம் அல்லது திதி கொடுத்து பிதர்களை திருப்திப்படுத்துவதனால் இம்மாதத்தில் வரும் பிரச்சனைகள், கஷ்டங்களை இவர்கள் குறைத்து கொள்ளலாம். மேலும் இம்மாதத்தில் வெள்ளிக்கிழமை அம்மன் வழிபாட்டையும் சனிக்கிழமை விநாயகர் வழிபாட்டையும் மேற்கொள்வது இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறந்த நற்பலனாக அமையும். ராசிக்கு மூன்றாம் இடத்துக்குடைய செவ்வாய் 7ஆம் இடத்தில் அமர்வதும்
எட்டுக்குடைய செவ்வாய் ஏழாம் இடத்தில் அமர்வதும் ஒரு சிறந்த பலன் என்று கூறப்படுகிறது. செவ்வாய் பலம் பெறுவதால் சகோதரர்கள் ஒற்றுமை கூடும், சகோதரர்களால் நன்மை ஏற்படும், தைரியம் தன்னம்பிக்கை மேலோங்கும். மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு ஐந்து கூடிய சனி நாளில் அமர்வதென்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுகிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி நாலாம் இடத்தில் ஆட்சி பெற்ற கிரகத்தோடு அமர்ந்திருப்பது பூர்வீக சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்களால் ஏற்படும் பிரச்சனைகள் இந்த மாதத்தின் இறுதிக்கு மேல் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி வலுப்பெறும் காலம் தெய்வரல் மேம்படும். புதிய மகளின் முயற்சிகள், புதிய முன்னேற்றங்கள் போன்றவை ஏற்பட இந்த ராசிக்காரர்களுக்கு இது ஒரு சிறந்த மாதம்.